முதல்ல படியா அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எங்களுடைய கட்சி கொள்கைகளை ஏற்று கொள்கைகளுக்காக கட்சியினுடைய வேலை திட்டங்களுக்காக வடக்கு கிழக்கில் வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த சில அதாவது ஒரு தவறானவர்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதாக என்னால் உணரக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதாவது தமிழ் மக்கள் அடுப்புக்கில் இருந்து சட்டிக்கிலிருந்து அடுப்புக்களை விழுந்த மாதிரி அப்போ இன்றைக்கு நாடாளுமன்றத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே இரு சைக்கிள் ஒரு சில்லு அல்லது ஒரு சில்லு இரு சைக்கிள் அல்லது இந்த மீன் சின்னத்தில் போட்டி போட்டாக்கள் உடைய செயல்பாடுகள் நாடாளுமன்றத்தில் சரி அதுக்கு வழியிலேயும் சரி தமிழ் மக்களை ஒரு பாதாளத்துக்களை விளைவிக்கிற ஒரு கருத்துக்களை செயல்பாடுகளை கொண்டிருக்கிறதாக தெரியுது. அந்த வகையில் தமிழ் மக்கள் வெளிப்படைய வேண்டும் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இப்போ அவையுடைய அந்த கருத்துக்கள் அல்ல அந்த போக்குகள் வந்து இருக்கிறத பாதுகாத்து கொண்டு முன்னோக்கி போகக்கூடிய அறிகுறிகள் தென்படுற மாதிரி இல்லை. அப்படினால் எந்தளவுக்கு விரைவாக மக்கள் விழிப்படைந்து முன்னுக்கு வருகினமோ அந்தளவுக்கு தமிழ் மக்கள் பாதுகாக்கப்படுவினம். இதைத்தான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறது. நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த சட்டியில் இருந்து அடுப்புக்களை விழுகிற ஒரு இதை மக்கள் அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ செய்துட்டினோம். அப்போ அந்த வகையில் மக்களை ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி என்ற வகையில் இபிடிபி ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி என்ற வகையில் அந்த மக்களை பாதுகாத்து முன்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு மேலதிக ஒரு சுமையும் இபிடிபிக்கு ஏற்பட்டிருக்கு. போலீஸானக்குழு இல்லை, அதாவது இப்போ என்னென்றால் இந்த 19வது திருத்த சட்டம் நாட்டுக்கு ஒரு தீங்கு ஏற்படுத்துகிற ஒரு செயலாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கின்றதுதான் அரசாங்கத்தினுடைய கருத்து. ஜனாதிபதி அவர்களும் நாடாளுமன்றத்தில் அதை தெரியப்படுத்தியிருக்கிறார். அதுக்கு முதலும் இந்த நடந்து முடிந்த
நாடாளுமன்ற தேர்தலையும் மக்கள் தங்களுடைய ஆணையை இந்த ஆட்சியாளர்களுக்கு கொடுத்திருக்கணும். அந்த வகையில் மக்களுடைய ஆணையை நிறைவேற்றுவதாகத்தான் அது இருக்குமே ஒழிய வேறொன்றுமாக இருக்கும்ட்டு நான் நினைக்கல. ஓ, அதாவது இது நாட்டுக்கு பாதகமாக நாட்டை அழிவை நோக்கி கொண்டு போவதோ அந்த இதுகளெல்லாம் இந்த 19வது திருத்தச் சட்டத்தில் இருக்குதோ அதுகளெல்லாம் மாற்றப்படும். நாட்டை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்காக, நாட்டை பாதுகாக்கிறதுக்காக அதுகள் மாற்றப்படும் அல்ல முன்னெடுக்கப்படும். வடக்குக்கா, வடக்கண்டில் இந்த மாநசபைக்கா, வேனிய மாகாணங்களுக்கு வழங்குறன்னு சொல்லியிருக்கிறாரோ, இல்லை மாநசபைக்கு உரிய அவர் என்ன சொன்னாரன்ட்டு தெரியவே இல்லை. ஆனால் அமைச்சரவையில் அந்த 13வது திருத்தச் சட்டம் சம்பந்தமான எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அதாவது இப்போ இந்தியா கூட உங்களுக்கு தெரியும், பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்குது, 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேணுமென்றால் தான் இந்தியாவினுடைய நிலப்பாடாக இருக்குது. அதான் எங்கட நிலப்பாடும் கூட. இந்தியா சொல்லிட்டேன்றதுக்காண்டியாண்டல்ல, நாங்கள் நீண்ட காலமாக சொல்லி வர நிலப்பாடும் அதுதான். இல்லை அப்படியேண்ட அல்ல. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன, நான் நடந்து முடிஞ்ச தேர்தலில் தமிழ் மக்கள், அதாவது சட்டியிலேருந்து அடுப்புக்கு விழுந்துட்டோம்ன்ட்டு சொன்னவ, ஆனால் அப்படின்னா அப்படி அப்படி அது அப்படி அல்ல. அது அப்படின்ற பிழையான ஒரு கருத்து, அப்படி இருக்க முடியாது. ஏண்டா, எனக்கு அதை உடனடியாக சொல்ல முடியாத நிலைமை ஏனென்றால், நடந்து முடிஞ்ச ஜனாதிபதி சாரி நடந்து முடிஞ்ச ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், இல்லை நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம். நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கொண்டது, எங்களுக்கு இபிடிபிக்கு வீண சின்னத்துக்கு கூடின வாக்குகளையும் கூடின ஆசனங்களையும் தந்தால் இந்த நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காணலாம் என்று சொல்லி, ஆனால் துரவசவசமாக நாங்கள் முன்வைச்ச அந்த இது மக்கள் மத்தியில் போதிய அளவு சென்றடையில் போல கிடக்குது. மக்களும் அந்த ஆணையங்களுக்கு தரையில்லை. அதுலேருந்து கேட்கலாம் நீங்கள். ஓ, இந்திய கடற்தொழிலாளரோட பிரச்சனை சம்பந்தமாக ஏற்கனவே அரசாங்கத்தினுடைய கொள்கை சம்பந்தமாக ஜனாதிபதியினுடைய உரையில் அது தெளிவாக வெளிவந்திருக்குது. அதாவது அத்துமீறி இலங்கை எல்லைகளுக்குள், அதாவது மூன்று விதமான எல்லை இருக்குது. ஒன்று சர்வதேச இதுக்குள் யாரும் போய் வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய இலங்கை நாட்டினுடைய எல்லைகளுக்குள், அல்ல இலங்கை நாட்டினுடைய பொருளாதார மையத்திற்குள் பிற நாடுகள் வந்து அத்துமீறி வந்து தொழில்படுகின்றதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அப்போ பேச்சுவார்த்தைகளுக்கூடாக சில நடவடிக்கைகளுக்கூடாக அதுகளெல்லாம் கட்டுப்படுத்தப்படும்.
இல்லை அபிவிருத்தியல் வடக்கினுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக எங்கள் மனதிலையும் எங்களுடைய கொள்கையிலையும் எங்களுடைய பிரசுரங்களிலையும் நாங்கள் அதுகளை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அப்போ எங்களுடைய அரசியல் பலத்துக்கு ஏற்ற வகையிலையும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்ன்ற வகையில் அதை அமைச்சரவையிலையும் அதை முன்னெடுத்து ஆட்சியாளர்களை அதை நோக்கி கொண்டு வருவதற்கான முழு முயற்சிகளை நான் எடுப்பேன். மற்றது கிளிநொச்சியை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீர்கள். கிளிநொச்சி மாவட்டமும் இந்த யுத்த சூழலில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம். அந்த வகையில் நாங்கள் அதுக்கும் விசேட கவனம் செலுத்துவோம். அது மாதிரி இப்போ நான் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழுவில் அங்கத்தின தலைமத்துவம் வைத்தால்தான் நான் அதுகளை செய்ய வேணுமென்று அல்ல. தமிழ் மக்களுடைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தேவைகள் அந்த பிரச்சனைகளையும் ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்ன்ற வகையிலையும் அதே நேரத்தில் ஒரு நீண்ட காலமாக இந்த மக்களுடைய அரசியலில் எல்லாம் பிரதிநிதியாக ஈடுபட்டிருக்கிறவன்ற வகையிலையும் ஏன்னா வடக்கு கிழக்கில் இபிடிபி கட்சிக்கு விண்ண சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்கணும். அப்போ அந்த கட்சியினுடைய தலைவராக நான் தான் இருக்கிறேன். அதனுடைய எனக்கு அந்த பொறுப்புகள் இருக்குது. வடகிழக்கில் வாழுகின்ற தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை அமைச்சரவைக்கு எடுத்து செல்வதும் அமைச்சரவையினுடைய திட்டங்களுக்குள்ள ஆட்சி அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு அது உள்வாங்குவதும் எனக்கு அந்த கடமை பொறுப்பு இருக்கு. அதை நான் செய்வேன். அதை யாரும் தடுக்க முடியாது. ஓ, அதாவது இந்த எனக்கு அது பொருத்தமான உதாரணம் பொருத்தமான பழமொழி வேற இல்லை. உடனடியாக அதாவது உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் பல திட்டங்கள் அபிவிருத்தி திட்டங்கள் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் வருகின்ற பொழுது அதுக்கு யார் தடையாக இருந்தவை என்றெல்லாம் தெரியும். அதுபோல் இந்த கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி நந்திக்கடலை அதோ புனரமைப்பு செய்வதற்கு முற்பட்ட வேளையில் சுயலாப அரசியல் கட்சி கூட்டுகள் அதை தடுத்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு தேர்தலை காரணம் காட்டிச்சுன்னா இப்போ தேர்தல் முடிஞ்சுது, அந்த நடவடிக்கைகள் தொடரும். அப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கடந்த காலத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மக்கள் வாக்களிச்சிருக்கணும். அவைகளுக்கு கூடின வாக்களையும் கூடின ஆசனங்களையும் கொடுத்துருக்கணும். ஆனால் எங்கட மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட இல்லை. அப்போ அது மக்களுடைய பிரச்சனையை அவையில் தீரா பிரச்சனையான்னு வச்சுருந்தவை. ஆனால் இந்த முறை மக்கள் பல கட்சிகளுக்கு வாக்களித்திருந்திருந்தாலும்
அதுக்குள்ள வீண சின்னத்துக்கும் வட மாகாணத்தில் நாடாளுமன்றத்தில் ரெண்டு ஆசனங்கள் கிடைச்சிருக்குது. அதை நாங்கள் கடந்த காலங்களை போல் சரியாக பயன்படுத்தி மக்களை அந்த பாதிப்புலேருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்வோம். என்னுடைய அமைச்சு நாடு தழுவின ரீதியிலான அமைச்சு, கிட்டத்தட்ட 15 கடல் தொழில் மாவட்டங்கள் இருக்குது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நன்னீர் வளர்ப்பு திட்டங்களும் இருக்குது. ஆறுகள், குளங்கள் மற்றது இதை விட நன்னீர் நிலைகளை ஏற்படுத்தி அந்த துறைகளை அபிவிருத்தி செய்வதற்கூடாக என்னுடைய நாடாளுமன்ற உரையிலேயும் அது நான் வெளிப்படுத்தி இருந்தேன். அதாவது எங்களோட மக்களுக்கு ஒரு போசாக்கான உணவை இலகுவாக நியாயமான விலையில் கிடைக்க வைக்கிறதுக்கும், அந்த உற்பத்தியாளர்களுக்கும் நியாயமான விலை கிடைக்க வைக்கிறதும், மற்றது வெளிநாட்டு அந்நிய செலவாணிய பெற்றுக்கொள்வதற்காக இறக்குமதிகளை நிப்பாட்டி ஏற்றுமதிகளை அதிகரிக்கிறதுக்கூடாக நாட்டினுடைய வருமானத்தை அதிகரிக்கிற நோக்கமும் இருக்குது. அதே நேரத்தில் நம்முடைய ஊடகவியலாளர் கேட்டது போல, வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய சட்டவிரோத செயல்களை நிறுத்தி அந்த மக்களுக்கு என்றால் இப்போ அதில் கடல் தொழிலில் யாரும் ஈடுபடலாம், அவைகள் விரும்பின தொழிலை செய்யலாம், ஆனால் அந்த தொழில்கள் சட்டவிரோதமானதாக தடை செய்யப்பட்டதாக அல்லது எங்களோட வளங்களை அழிக்கிறதானதாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் அதை எல்லாத்தையும் நிப்பாட்டுவோம். பட் இது நாடு தழுவின ரீதியிலேயும் வந்த பிரச்சனை இருக்குது. இந்த சுருக்கு வேலை பிரச்சனை, அது ஒரு 1.5 இன்ச்க்கு மேற்பட்ட இதைத்தான் போட்டு அவைகள் தொழில் செய்ய வேணும். மற்ற கரையிலிருந்து ஒரு ஒவ்வொரு இடங்கள்லேயும் மாறி 8, 9, 10 கிலோமீட்டருக்கு அங்காளவை கடல் மேல்களுக்கு அங்காளவை பிடிக்க வேணும். ஆனால் அப்படி நடக்கிறதா தெரியே இல்லை. ஆனால் அப்படின்னால் இந்த அமைச்சினுடைய இந்த கடல் தொழில் அமைச்சினுடைய சட்டங்களை வலுப்படுத்தி இந்த கடல் தொழிலில் ஈடுபடுகின்ற சகலருக்கும் அல்லது கடல் தொழிலில் ஈடுபடுகின்றவர்களில் ஒரு 90% மக்களுக்கு நலன் கிடைக்க செய்வோம். அந்த நலன் பாதுகாக்க அவர்கள் முன்னேறதுக்கான வழிவகுப்போம். இல்லை, ஏற்கனவே நான் அமைச்சரவையில் அது சம்பந்தமாக கதைச்சிருக்கிறேன். பிரதமர் அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தான் இந்த காணாமல் போன உறவுகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இதை என்னட்ட முன் வச்சிருக்கிறார். ஆனப்படினால் இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் போன பிறகு, இன்னும் ஒரு 2-3 கிலோ போன பிறகு அரசாங்கம் ஓரளவுக்கு தன்னை பலமான அரசாங்கமாக இருந்தாலும் தன்னை இப்போதான சீட்டில் வந்து இருக்கினோம், இப்போ தங்களை நிலப்படுத்த மட்டும் ஒரு 2-3 கிழமைக்கு பிறகு நான் அதை திருப்பி எடுப்பேன். எந்த இடத்துல
சட்டவிரோத இதுகளெல்லாம் தடை செய்யப்படும். மற்ற இலங்கை கடல் இலங்கை மக்களுக்கு எல்லாருக்கும் சொந்தம். ஆனால் இப்போ இன்னிடத்தில் செய்யாத இன்னிடத்தில் செய்யலாம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அந்தந்த மாவட்ட மக்களுடைய நலன்களும் முக்கியம். இப்போ அதற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நாங்கள் அதை முன்னெடுப்போம். அதாவது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நாங்கள் அதை செய்வோம். உடனடிப்பாட்ட முடியாததானே. ஆ, இப்போ முட்டையெல்லாம் சும்மா உதாரணத்துக்கு இப்போ இறக்குமதி செய்யப்படுது என்றால் இங்கே உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிச்சு கூட்டி அதிகரித்து கொண்டு தான் நாங்கள் அதெல்லாம் செய்வோம். நீங்கள் யாரும் செய்தீங்களே எல்லாம் அது மூணு தெரிஞ்சாக்கள் எதுவும் செய்யணுமா? ஆமாம் என்றது எங்களுடைய புதிய கோஷம் அல்ல. எங்களுடைய கோஷங்கள் எல்லாம் பொதுவாக கட்சியினுடைய ஆரம்ப நாட்களில் இருந்து இருக்குது. கொள்கைகள் அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நடைமுறை சாத்தியமானதை ஒழிய மக்களை உசுப்பேற்றுறதுக்காண்டியோ சூடேற்றுறதுக்காண்டியோ நாங்கள் அதுகளை முன்வைக்கிறது இல்லை. அந்த வகையில் நீங்கள் கேட்ட கேள்வி, ஓ அது நாளைக்கு ஆ இல்லை முன்னாய்வு கூட்டம் ஒன்று வச்சு என்ன நிலைமையிலண்டு பார்த்துட்டு நான் அமைச்சரவையில் அதை பற்றி கதைக்கிறதுக்கு இருக்கு. ஆனால் அந்த இது வந்து ஒரு பழிவாங்கிற நடவடிக்கையோ அல்லது யாரையும் ஓரங்கற்ற நோக்கம் இல்லை. சரிவுளைக்கப்பால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறந்தான் அவையிலேயும் உள்வாங்கினதாக மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஆக்களையும் அவையிலேயும் உள்வாங்கினான். அந்த பழிவாங்கிற உணர்வு என்னுடைய அரசியல் அகராதியில் இல்லை. அதில் ஓரம் கட்டுறதும் என்னுடைய அரசியல் அகராதியில் இல்லை. நான் சரிபுலைகளை பற்றி ஒரு விமர்சகர் ஒரு அரசியல் விமர்சகராக தான் நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கை போயிருக்கே ஒழிய யாரையும் பழிவாங்கிற நோக்கம் எனக்கு இல்லை. இந்த ஆணாப்பட்ட புலிகளையே நான் பழிவாங்கிற நான் ஜோதிச்சிருக்கேன். ஆனால் அரசியல் விமர்சனங்கள் நான் அன்றைக்கு சொன்னாதான் இன்றைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ அதுகளை நான் அப்பப்போ மக்களை எச்சரிக்கிறதுக்காக மக்களை வெளிப்பூட்டுறதுக்காக நான் சொல்கிற கருத்துக்கள் அது. ஒழிய அங்கே எனக்கு என்னென்று சொல்கிறது இந்த கூட பிடிக்கிற என்னென்று ஏற்பட்ட தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்ட இதாக இருக்கல. நான் அப்படியெல்லாம் செய்த ஆளும் இல்லை, செய்ய போகிறதும் இல்லை. நான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளையும் மக்களுடைய இதில் போட்டி போட்டு நியாயமான போட்டி போட்டு நிராகரிக்கப்பட்டாலும் அவையில் ஒரு நியாயமான கோரிக்கைகள் முன்வைச்சால் நான் அதையெல்லாம் கவனத்தில் எடுப்பேன். அவைகளுக்கு அதுக்குரிய இடத்தை கொடுப்பேன். அதுமே இபிடிபிக்கு வீண சின்னத்துக்கு ஒரு இது கிடைச்சிருக்குது. எது கிடைச்சிருக்குது? நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம். அதோடு இந்த அபிவிருத்தி குழுவினுடைய தலைமை பொறுப்பு அங்கேயும் அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். இப்போ முந்தியெல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டாலும் அவைகளுடைய பக்கத்தில் நியாயமான கருத்துக்கள் இருக்குமா இருந்தால் அதுகளெல்லாம் உள்வாங்கப்படும். இப்போ கிட்டடியில் இந்த ஆட்சிக்கு
பின்னணியாக இருக்கிறவர். அந்த பிரமோரின் சொன்னார், நீங்கள் வடமாகாணத்தை பொறுப்படுத்து இந்த கடல் தொழில் அபிவிருத்தியையும் மற்ற விவசாயத்தில், உங்களுக்கு தெரியும் ஒரு காலகட்டத்தில் விவசாயத்தில் வடமாகாணம் முன்னணி வகித்தது. அப்போ இந்த இப்போ வர இருக்கிற இந்த கொரோனா, வர இருக்கிறேன் இல்லை வந்திருக்கிற இந்த கொரோனா இருக்குத்தானே இந்த உலகமயமாக்கல் தொற்று நோய், அப்போ அதுகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி இருக்குது. வந்த வகையில் இந்த நாட்டில் பசி பட்டினி அல்லது பஞ்சம் ஏற்படாத வகையில் இந்த ரெண்டு துறையையும், இது கடல் தொழிலையும் இல்லை என்ன இந்த கடல் வளம் மற்ற நன்னீர் வளங்களையும் அதே நேரத்தில் விவசாய வளங்களையும் நீங்கள் பொறுப்படுத்து அதுகளை செய்ய வேணும் என்று சொல்லி கிட்டடியில் இந்த ஆட்சிக்கு பின்னணியில் இருக்கிற ஒரு ஆள் தான், ஒரு முக்கியஸ்தர் அவர் சொன்னார். பல தொழில்கள், பல எண்ணங்கள் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது, அரசாங்கத்துக்கு ஒரு நிதி பற்றாக்குறை என்றால் வரவு காணுமா இல்லை? அப்போ இந்த வரவுகள் அவர் திட்டிக் கொண்டிருப்பார். அப்போ இந்த அரசாங்கத்துக்குரிய வரவுகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும் சுற்றுலாத்துறை மற்ற இந்த வெளிநாட்டில் உழைக்கிற ஆக்கள்கிட்டருந்து வரக்கூடிய அந்த இதெல்லாம் பண்டைக்கெல்லாம் ரொம்ப மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ உள்ளூர் உற்பத்திகளை நாங்கள் அதிகரிக்க வேணும், எங்களோட மக்களுடைய மக்கள் பசி பட்டினி இல்லாமல் அவையில் பாதுகாக்க வேணும். மற்றது அதுகளை ஏற்றுமதி செய்கிறதுக்கூடாக பதான இந்த மீன் டீனை பற்றியும் அவர் கேட்டவர். அப்போ அதை விட நாங்கள் உங்களுக்கு தெரியும் மன்னார்லாம் முந்தைய அந்த மீன் டீன் ஃபேக்ட்ரி ஒன்று இருந்தது. ஆனால் இப்போ இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய மீன் டீன் ஃபேக்டரிகளில் பெரும் ஃபேக்டரிகள் வந்து பெரும் தொழிற்சாலைகள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து அதை இதுக்கெல்லாம் மறைச்சு இதை லேபிள் ஒட்டி கொடுக்கணுமே ஒழிய உள்ளூர் கடல் வளங்களில் உருவாக்கப்பட்டதல்ல. அப்போ அதெல்லாம் நாங்கள் மாற்றி அமைப்போம்.